அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த போதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை: நிலை வாழ்வு தரும் உணவு நற்கண்ணை. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 51-58 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தின் 20 ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைக்கு பல நற்கருணையில் ஆண்டவர் இருக்கின்றாரா, அல்ல இயேசு எப்படி தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமது உணவாகவும் பானமாகவும் தர முடியும் என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். அவர்கள் அனைவரும் அறிவிலிகளாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவே இப்படிப்பட்டவர்கள் நற்கருணையில் ஆண்டவர் இயேசு உடலோடும் ஆன்மாவோடும் பிரசன்னமாக இருக்கின்றார் என்று நம்புவதுதான் வாழ்விற்கான வழி என நாம் உறுதியாக சொல்லலாம். நற்கருணையில் ஆண்டவர் இயேசு உண்மையில் பிரசன்னமாக இருக்கின்றார் என்று நம்பினால் மட்டும் போதுமா? அதுவே நமக்கு வாழ்வை பெற்று தந்து விடுமா? நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், மானிட மகனுடைய சதை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடை மாட்டீர்கள். இயேசுவின் சதை உண்டு, இரத்தத்தை குடித்தல் என்பது இயேசுவாகவே வாழ்வதாகும். இயேசுவாகவே நாம் வாழ்கின்ற போது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பது உறுதி. இயேசுவின் வாழ்வு நமது வாழ்வாக மாறுகின்ற பொழுது அவரது மனநிலை, அவரது மதிப்பீடுகள், அவருடைய இறையாட்சி விழுமியங்கள் நமது வாழ்விலே நிச்சயமாக பிரதிபலிக்க முடியும். இதற்கு தொடர்பாக இன்றைய முதல் வாச சிந்தனையை நாம் உள்வாங்க வேண்டும். முதல் வாசம் பலரின் படைப்பாகும். இது 4 சூழ்நிலை ஆய்வுக்கு தகுதி பெறுகின்றன. அவை: 1 அரசவை சூழ்நிலை, 2 பள்ளி சூழ்நிலை, 3 இன சூழ்நிலை, 4 அறிவு புலமை சூழ்நிலை போன்ற குழுக்களில் தோன்றியது. ஞான போதனைகளை ஏற்க வேண்டும் என்று மக்களை இந்நூல் தூண்டுகிறது. இந்நூலானது ஒழுக்கம் மற்றும் சமயம் சார்ந்த போதனை தொகுப்பாகும். ஆண்டவிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று தொடங்கி சமய ஒழுக்கம், நல்லறிவு மற்றும் தன்னடக்கம் பற்றி விளக்கி கூறுகிறது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்டு, நான் கலந்த ரசத்தை பருகுங்கள், அப்போது வாழ்வீர்கள். இவ்விதம் வாழும்போதுதான் விவேகம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். அவ்வாறு செயல்படுவதுதான் ஞானம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவே உயிர் தரும் உண்மையான உணவு. ஞான வாழ்வில் ஈடுபட ஒருவன் முதலில் தன்னை அறிவது அவசியம். இயேசு தன்னை அறிந்து பிறருக்கு வெளிப்படுத்தினார். தன்னை பற்றிய தெளிவு பெற்றவன் கடவுள் மற்றும் உலகு பற்றிய தெளிவு பெறுவான். நம்பிக்கையாளன் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் பெறுவதன் மூலம் கிறிஸ்துவின் விடுதலையை பெற்று அவரை நம்பி ஏற்றுக்கொள்கிறார். நற்கருணையை உட்கொள்கிற போது இயேசு பூமியில் இரத்தம் சிந்தி துன்பப்பட்டு சிலுவையில் மறித்து தன்னை தியாகம் செய்து நம் பாவத்தை போக்கினார் என்பதை நினைவு கூற வேண்டும். இதனால் இயேசுவோடும் கடவுளோடும் நமது உறவு வளர்கிறது. நற்கருணையை உட்கொள்வதால் நாம் நிலை வாழ்வை பெறுகிறோம். கடவுள் இயேசுவை தீயவற்றிலிருந்து பாதுகாத்தார். நாம் நற்கருணை உண்ணும்போது அவரே நம்மை அனைத்து தீய வழியிலிருந்தும் பாதுகாக்கிறார். இயேசு வழியாக நம்பிக்கையை பெறுகிறோம், நற்கருணை வழியாக வாழ்வு பெறுகிறோம். இன்றைய 2 வாசகத்தில் ஞானமற்ற அறிவிலிகளாயிராமல் ஞானிகளாய் வாழ வேண்டும். ஞானம் உடையோ கவனம் செலுத்துவதிலும் ஆய்வு செய்வதிலும் வளர்கிறார்கள். இந்த ஆண்டவரின் நாள் என்று நம்பும் போது நிகழ்கால தீமை மறைகிறது. கொடுக்கப்பட்ட நேரத்தை நன்மை செய்வதற்காக செலவிட வேண்டும். கடவுளை அன்பு செய்வதிலும் மகிமைப்படுத்துவதிலும் தான் நற்சிந்தனையும் நன்றி உணர்வும்
உதிக்கிறது. நற்கண்ணை வடிவிலே இயேசுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். நற்கண்ணைக்கு இறைவனின் அணைகடந்த அருள் என்று பொருள் தருகிறார் வீரமாமுனிவர். அலியா வாழ்விற்கு அருமருந்தாகவும் சாவுக்கு ஒரு மாற்று மருந்தாகவும் இயேசுவோடு என்று வாழ நம்பிக்கையாகவும் இருப்பது நற்கண்ணை என்கிறார் புனித அந்தியோக்கிய நக இன்னாசியார். நற்கண்ணை முன் என்னையே மறக்கிறேன், அவர் எனக்குள் வந்து விடுகிறார் என்கிறார் புனித அன்னை தெரசா. எனவே இயேசுவின் உடலாம் நற்கண்ணை ஒவ்வொரு நாளும் சுவைத்து பார்ப்போம், சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பகிர்ந்து வாழும் வாழ்வு என்னிடம் உள்ளதா? எனது சுயநலத்தை அகற்றி நான் பிறர் நலத்துக்காக வாழ்கின்றேனா? நல்ல கருத்துகள் எங்கிருந்தாலும் திறந்த மனதோடு ஏற்று செயல்படுத்துகிறேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பகிர்ந்து வாழும் வாழ்வை வளர்த்து கொள்ளவும், நல்ல கருத்துகள் எங்கிருந்து வந்தாலும் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளவும், எங்களது சுயநலத்தை அகற்றி பிறர் நலத்துக்காக தியாகத்தோடு வாழவும் வரம் தாரும். ஆமீன்.